நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சியில் போட்டிருக்கிற சிஹெச்எஸ்எல் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மொத்தம் எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 வேகன்சிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது டேட் வந்து ஸ்டார்ட் ஆனது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1/2/2022 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. இதோட லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7/3/2022 அன்னைக்கு இதோட லாஸ்ட் டேட்டு. இது ஃபீஸ் கட்டுறது வந்து ஆஃப்லைன்லேயும் கட்டிக்கலாம், ஆன்லைன்லேயும் கட்டிக்கலாம். ஆன்லைனில் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8/3/2022. இப்போ ஆஃப்லைனில் ஜென்ரேட்டரான பில்லை வச்சு நம்ம கட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா, 9/3/2022 அன்றைக்கி வந்து நம்ம கட்டிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டயர் 1 எக்ஸாமுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு வந்து டேட் வந்து இப்போமே சொல்லிட்டாங்க, அதாவது 2022 அப்படின்னு சொல்லிட்டு. டயர் 2க்கு வந்து இனிதான் அறிவிப்பாங்க. இதில் என்னென்ன போஸ்ட்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 4 டைப் வந்து போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லோயர் டிவிஷன் கிளர்க், அது வந்து ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டண்ட், அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. செகண்ட் வந்து போஸ்டல் அசிஸ்டண்ட் ஆர் ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட், அந்த இது போட்டிருக்காங்க. மூணாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அடுத்தால வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் வந்து கிரேட் ஏ, இந்த இது வந்து போட்டிருக்காங்க. இது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் தான் இதோட குவாலிஃபிகேஷன். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்கோம்ல, எல்டிசி அதாவது ஜேஎஸ்ஏ அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கும், இதுக்கு வந்து கண்டிப்பாக 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் குவாலிஃபிகேஷன். அடுத்தது வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து அதுக்கும் 4th இது சொன்னால டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ, இதுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட், மேக்ஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதாவது மேக்ஸ் கம்ப்யூட்டராக இருந்திருக்கலாம், மேக்ஸ் பயாலஜியாக இருந்திருக்கலாம், இந்த மாதிரி இருந்திருக்கணும். வொக்கேஷனல் காமர்ஸ் குரூப் வந்து இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18-27 இயர்ஸ். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க்கு அந்த ஃபஸ்ட் இதுக்கு வந்து 19,000 to 900 to 63,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து போஸ்ட் லிஸ்ட் அந்த இதுக்கு வந்து 25,500 81,000 சில்லர் வரை கொடுத்துருக்காங்க. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 25,000 to 81,000 சம்திங். அடுத்தது கிரேட் ஏ அந்த இதுக்கு வந்து 25,500 to 81,100 இந்த இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன மாதிரிலாம் நடக்கும்னா, டயர் 1, டயர் 2, டயர் 3, அதுக்கடுத்துல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் டயர் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான், டயர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அந்த இது, டயர் 3 வந்து ஸ்கில் டெஸ்ட்டு அந்த மாதிரி நடக்கும். ஃபீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 100 rupees வந்து ஃபீஸ் வந்து எல்லாத்துக்கும். இதில் வந்து உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது. இப்போ சவுத்தன் ரீஜியனில் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர் சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 12th முடித்த எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வேலை கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.